வணக்கம். உங்கள் பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ திருமணம் பார்க்கும் போது நீங்கள் வீட்டிலேயே அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் உங்கள் பையனோட ஜாதகத்தையும் வச்சு சின்னதாக ஒரு பொருத்தங்கள் பார்க்கலாம். அதில் மிக முக்கியமான பொருத்தம் மனப்பொருத்தம், அதாவது புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. அப்படி இருந்தால் தான் தம்பதியர்கள் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ முடியும். விவாகரத்து அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. சின்ன சின்ன சண்டைகள் அல்லது பெரிய சண்டைகள் வந்தாலும் அது நிமிஷத்தில் மறைஞ்சிரும். உங்கள் பொண்ணோட ஜாதகம் அல்லது பையனோட ஜாதகம் எடுத்துக்கோங்க. எப்பயுமே பொண்ணுங்க ஜாதகத்தில் இருந்து தான் பையனோட ஜாதகத்தை பார்க்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது மட்டும் பொண்ணோட ஜாதகத்தில் இருந்து தான் ஆரம்பித்து பையனோட ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் இடத்தை ஒன்றாம் இடமாக வச்சுக்கோங்க. உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் மேஷ ராசியில் செவ்வாய் இருந்தாருனா அதில் இருந்து அதே மேஷ ராசியில் பையனோட ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே பிடிச்சு போகும் டக்குன்னு. இவங்க தான் என்னுடைய மனைவி, இவங்க தான் என்னுடைய கணவன் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். அவங்க ரெண்டு பேருக்கும் மன ஒற்றுமையும் இருக்கும், தாம்பத்திய உறவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் மேஷத்தில் செவ்வாய் இருந்து பையனோட ஜாதகத்தில் சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் மனமற்ற தம்பதியராக இருப்பாங்க. எல்லா வளமும் சௌபாக்கியமும் அவங்களுக்கு கிடைக்கும். பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் மேஷத்தில் இருந்து பையனோட ஜாதகத்தில் சுக்கிரன் தனுஷில் இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் மனமற்ற தம்பதியராக இருப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நல்ல குழந்தை பேர் கிடைக்கும். எல்லா வளமும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் ஜாதகத்துலேயும் வரப்போகிற பொண்ணு ஜாதகத்துலேயும் அல்லது உங்கள் பொண்ணு ஜாதகத்துலேயும் வரப்போகிற பையன் ஜாதகத்துலேயும் இருந்தால் நீங்கள் தாராளமாக திருமணம் செஞ்சு வைக்கலாம். அவங்க மனமற்ற தம்பதியராக அந்யோன்ய தம்பதியர்களாகவும் இருப்பாங்க. திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா காதல் கசப்பானதுங்கிற அவங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தில் உணர்வாங்க. தன்னோட கணவன் தான் தனக்கு எல்லாமே, தன் கணவன் தான் தனக்கு உலகம்னு பொண்ணும் பையனும், தன் மனைவி தான் தன்னுடைய உலகம், தன்னுடைய வாழ்க்கைன்னு நினைப்பாங்க. பிறருக்கு எடுத்துக்காட்டுற வகையில், அதாவது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு எடுத்துக்காட்டுற வகையில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையவே எடுத்துக்காட்டாக வச்சும் வாழ்வாங்க. நன்றி.